தேடி தவிக்குது ஒரு பாட்டு, தேடி தவிக்குது ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்குள்ள துடிக்குது ஒரு மெட்டு. அத கண்ணதாசன் கண்டு சொன்னா ரசிக்காதா, இல்ல விஸ்வநாதன் கண்டு சொன்னா ரசிக்காதா? அத கண்ணதாசன் கண்டு சொன்னா ரசிக்காதா, இல்ல விஸ்வநாதன் கண்டு சொன்னா ரசிக்காதா? கண்ணதாசன் கண்டு சொன்னா ரசிக்காதா, இல்ல விஸ்வநாதன் கண்டு சொன்னா ரசிக்காதா? காதலை வெளியே சொல்லு, நெஞ்சில் தைரியம் இல்லை பலருக்கு. அந்த காதலை வெளியே சொல்லு, நெஞ்சில் தைரியம் இல்லை பலருக்கு. நீ இருட்டில் நின்று கண்ணடித்தால், நீ இருட்டில் நின்று கண்ணடித்தால் அது எப்படி தெரியும் அவளுக்கு? வந்து வந்து சொல்லும் வரைக்கும் தன் வயது தெரியாது மலருக்கு. வந்து வந்து சொல்லும் வரைக்கும் தன் வயது தெரியாது மலருக்கு. நீ உந்தன் நெஞ்சை தேங்காய் போல உடைத்து காட்டப்பா அவளுக்கு. ஆஹா, மெல்ல மெல்ல மிச்சம் எல்லாம் சொல்லித்தாருண்டா. நாம் எசு கிசு ரெண்டும் கண்ட விஸ்வநாதண்டா, நாம் எசு கிசு ரெண்டும் கண்ட விஸ்வநாதண்டா. அம்மிட்டு தேடி தவிக்குது ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்குள்ளே துடிக்குது ஒரு மெட்டு. அத கண்ணதாசன் கண்டு சொன்ன ரசிக்காதா, இந்த விஸ்வநாதன் கண்டு சொன்ன ரசிக்காதா? அத கண்ணதாசன் கண்டு சொன்ன ரசிக்காதா, இந்த விஸ்வநாதன் கண்டு சொன்ன ரசிக்காதா? கண்ணதாசன் கண்டு சொன்ன ருசிக்காதா, இல்ல விஸ்வநாதன் கண்டு சொன்ன ருசிக்காதா? கனவில் ஒரு விஷயம், அதாவது ஹாஸ்டல்ல மேன்ஷன் டே நடக்குது, அதுல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தண்ணி அடிச்சுட்டு, அவன் மேல எனக்கு கோபம், ஓங்கி ஒரு அடி அடிச்சேன். ஏண்டா தண்ணி அடிச்சு வந்தேன் கேட்டேன். உங்க கண்ணதாசன் மட்டும் தண்ணி அடிச்சு வரலாமா, அவர் அடிப்பதில் பாத்தீங்கன்னு கேட்டான். அந்த கோபத்தில் கனவில் மட்டும் கட்டி அணைத்தால் காதல் வருமா கண்ணிக்கு? கவி கண்ணதாசன் போல் தண்ணி அடித்தால் கவிதை வருமா கழுதைக்கு? விரும்பிய காதல் கிடைக்காவிட்டால் மீசை வளர்த்தது என்னத்துக்கு? சம்பிரதாயம் குறுக்கே வந்தால் சாய்க்கு போடப்பா அடுப்புக்கு. ஆக மெல்ல மெல்ல மிச்சம் எல்லாம் சொல்லித்தாருண்டா. நாம் மெசு கிசு ரெண்டும் கண்ட விஸ்வநாதண்டா, நாம் மெசு கிசு ரெண்டும் கண்ட விஸ்வநாதண்டா. அம்மிட்டு தேடி தவிக்குது ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்குள்ளே தவிக்குது ஒரு மெட்டு. அதை கண்ணதாசன் கண்டு சொன்னா ரசிக்காதா, இல்ல விஸ்வநாதன் கண்டு சொன்னா ரசிக்காதா? அதை கண்ணதாசன் கண்டு சொன்னா ரசிக்காதா, விஸ்வநாதன் கண்டு சொன்னா ருசிக்காதா? கண்ணதாசன் கண்டு சொன்னா ருசிக்காதா, இல்ல விஸ்வநாதன் கண்டு சொன்னா ருசிக்காதா?